கம்ப்ளைண்ட் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்லுங்க. இங்க காஞ்சிபுரத்தில் நான் மட்டும்தான் இருக்கேன்னா கலர் போட்ட கடை நான் 20 கடை கட்ட வாங்க. ஐயா காரில் கூட்டு போறேன் வாங்க, 50 கடை கட்ட வாங்க. நீங்க வாங்க வாங்க ஐயா காட்டுறோம். ஒரு அளவு தான் யாரு ஐயா பேர் சொல்லுங்க ஐயா, கம்ப்ளைண்ட் நீங்க சொல்லலாம் ஐயா, உங்களுக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. ஒரு அளவு தான் சார், எல்லாமே ஒரு அளவு தான். ஒரு நிர்வாகத்துக்காக வேலை செய்யுங்க, கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யறதுக்கு சார். கம்ப்ளைண்ட் யாருன்னா இங்க சாப்பிட்ற எல்லாரும் இதுதான் கஸ்டமர் தான். கேளுங்க கேளுங்க, யாருக்கிட்ட கேளுங்க. எதனா ஒரு பாடம் தானே, ஏதோ ஒரு நாள் வந்தீங்க ஐயாவுக்கு மரியாதையா எல்லாம் சொல்லி எல்லாம் டெஸ்டிங்கே எடுத்துட்டீங்க. எல்லாம் நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க ஐயா, சம்மந்தப்படுறோம். எங்க குடும்பத்தோட இங்க கொடுத்து உங்க பேர் சொல்லி தான் சாவம் இருக்கிறது தான் ஐயா. இந்த ரிப்போர்ட் சார் வந்துருக்கு, எல்லாமே நல்லது தான் இருக்கு. கொளுத்தின் தான் சாவம் இல்ல இல்ல, கொளுத்தின் தான் சாவம். அவ்வளவுதான், இதுதான் வழி. என் கஸ்டமர் கிட்டத்தட்ட 20 பேர் வழி நிக்கிறாங்க. கேளுங்க கம்ப்ளைண்ட் யாரு உங்களுக்கு கொடுக்குறது, கம்ப்ளைண்ட் தர பேர் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நிர்வாகத்துக்காக வேலை செய்யாதுங்க சார், உங்க கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யுங்க. அது கூட குறிப்பிட்டு என் கடைக்கே 8 மணிக்கு 8 மணிக்கு 20 8 மணிக்கு வர சொல்றாங்களா உங்களை. வாங்க ஐயா, உங்களுக்கு 50 கடை கூட்டு போறேன் ஐயா, கலர் கலர் யூஸ் பண்றதை பத்தி. வாங்க வாங்க. ஆமா ஏங்கல்ல கொஞ்சம் நான் தான் சார் கேட்க முடியும், அமைதியா இருக்கா எப்படி அமைதியா இருப்பாங்க. ஒரு தடவை தான் எல்லாரும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு செய்யுங்க. ஒண்ணு அடியோட காலி பண்ணிட்டு போயிடுங்க, வேற வழி கிடையாது. இதை நிக்கிறது பாருங்க, என் குடும்பம் 30 பேர் நிக்கிறாங்க, பதில் சொல்லிட்டு போங்க. இல்ல ரோட்ல போய் படிச்சுக்கோ சொல்லுங்க. எல்லாருக்கும் தயாராக தான் இருக்கணும். நீங்க சொல்லுங்க, நீங்க குடும்பம் எல்லாரும் ஒரு டீமா வந்தா கூட சார், நிர்வாகத்துக்காக வேலை செய்யறாங்க. அவங்க குறிப்பிட்டு எல்லாருமே சொல்றாங்க, என்னை தொடர்ச்சி 10 நாளைக்கு முன்னாடி வந்தாரு. அவர் என்ன தேவையோ எல்லாமே சாம்பிள்லாம் கொடுத்தமிச்சுட்டு எல்லாமே செஞ்சாரு. உங்களுக்கு 5-2 வரங்கிறாரு சார், ரைட்டுங்க ஒத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி 10th வந்துருக்காரு. உங்களுக்கு உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அப்படின்னு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 பேர் சாப்பிடுறாங்க. யாருனாலும் கேளுங்க, அது மாதிரி என்ன ஒண்ணு இருந்ததுன்னா நான் என்னன்னா நான் டே கடை கொடுத்து போயினேன். இந்த டைம் அப்படியே டைம் பாருங்க, அது வரைக்கும் பாருங்க. 8 மணிக்கு தான் வராரு சார், 8 மணிக்கு தான் வராரு. ஐயாவை கூட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். காஞ்சிபுரத்துல சுத்தி சுத்தி 50 கடை 60 கடை இருக்குது. எல்லாரும் கலர் போடாத, எல்லாரும் நான் விதி கலக்கா அந்த கறியை போட்டா பச்சை இருந்தா நேத்து கறியான்னு கேக்குறாங்க. வெள்ளையா போட்டா புரியுதுங்களா உங்களுக்கு, நேத்து கறியா இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்தா வாங்க, ஒரு 50 கடை கூட்டு போய் தர்றாங்க. என்ன வரைக்கும் தான் இது மாதிரி சொல்ல பரிசோதனை பண்ண சொல்லியிருக்காங்களா? உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.